ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹிடன் வேர்ல்ட். டைனோசர் காலத்துலேருந்தே உலகத்தோட மிகப்பெரிய உயிரினமாக வாழ்ந்துட்டு வர உயிரினம் திமிங்கலங்கள். இவைகள் இப்போ ரொம்பவே அழிஞ்சிட்டு வருது. அதுக்கு முக்கியமான ரீசனாக இருந்துட்டு வருது இவைகள்டிருந்து ஆயில். இந்த வீடியோவில் எப்படி வேர்ல்ட்ஸை கொண்டு அவைகள்டிருந்து ஆயிலை என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இதே மாதிரியே அனிமல்ஸ் பற்றியும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றியும் சொல்கிறது தான் இந்த சேனலோட வேலை. வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோவை பார்க்க போகலாம். வேல்ஸ், வேல்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ப்ளூ வேல்ஸ், சதர்ன் ரைட் வேல்ஸ், சே வேல்ஸ், ஹம்பேக் வேல்ஸ், அண்டார்டிகா மிங்க் வேல்ஸ், ஃபின் வேல்ஸ், இவைகள் எல்லாமே பலின் வகை வேல்ஸை சேர்ந்தவை. ஸ்பேம் வேல்ஸ், கில்லர் வேல், ஆர்கா, இவைகள் ரெண்டுமே 2/3 வகை வேல்ஸ். இதில் பெரிய திமிங்கில இனமான ப்ளூ வேல்ஸோட ஆவரேஜ் நீளம் 26 மீட்டர். இவைகளோட ஆவரேஜ் வெயிட் 120 டன்ஸ். ஆனால் இவைகள் 200 டன்ஸ் வரைக்கும் வெயிட் போடக்கூடியவை. வேல்ஸ்லேயே ஸ்பேம் வேல்ஸுக்கும் கில்லர் வேல்ஸுக்கும் மட்டும்தான் பெரிய சைஸ் பற்கள் இருக்கும். இவைகள் தான் வேல்ஸ்லேயே சிறிய இனம். ஆவரேஜ் லென்த் 10 மீட்டர்ஸ், ஆவரேஜ் வெயிட் 11 டன்ஸ். இவைகள் இரண்டும் தான் 2/3 வேல்ஸ். 19 மற்றும் 20 நூற்றாண்டுகளில் வேல்ஸோட ஹண்டிங் பீக்கில் இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே நார்வே மற்றும் ஜப்பான் நாட்டு மக்கள் இவைகளை கொண்டு ஆயில் அறுத்துட்டு வந்துருக்காங்க. 19 மற்றும் 20 நூற்றாண்டுகளில் ஆயிரக்கணக்கான மாலுமிகள் திமிங்கல வேட்டையில் ஈடுபட்டாங்க. இவைகள் கடலோட ஆழமான பகுதிகளில் வாழ்கிறதுனால மாலுமிகள் ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு திமிங்கலங்களை ஈட்டுகள் மூலமாக கொடூரமாக தாக்கி கொண்டிருக்காங்க. பிறகு அவைகளோட உறுப்புகள் எல்லாத்தையும் வெட்டி கப்பலில் கரக்கி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் அந்த உறுப்புகள் தசைகள் எல்லாத்தையும் வேக வைத்த பிளப்பர்லேருந்து ஆயில் தயாரித்திருக்காங்க. இந்த வகை ஆயில்களை தனியாக பிரிக்க முடியும். ஸ்பேம் வகை வேல்களிலிருந்து எடுக்கப்பட்ட ஆயிலை ஸ்பேம் ஆயிலும், பலின் வகை வேல்கள் மூலமாக எடுக்கப்பட்ட ஆயிலை ட்ரெயின் ஆயிலும், 2/3 வேல்ஸ் மூலமாக எடுக்கப்பட்ட ஆயிலை மெலான் ஆயில்னு குறிப்பிடுறாங்க. வேல்ஸோட உடலில் உள்ள பிளப்பர்லேருந்து 50-80% ஆயில் எடுக்க முடியுமா? போன்ஸ்லேருந்து 10-70% ஆயில் எடுக்க முடியுமா? மீட்லேருந்து 2-8% ஆயில் எடுக்க முடியுமா? வேல்ஸோட ஆயில் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியானது. இந்த எண்ணெயை விளக்கேற்றுறதுக்கும் கேண்டில்ஸுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. இதை தவிர வேறு என்னென்ன யூசஸ்க்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னா, மோட்டார் ஆயிலுக்கும், வாட்ச் ஆயிலுக்கும், லூப்ரிகன் ஃபார் டெலிகேட், அப்புறம் கிளிசரின், காஸ்மெட்டிக்ஸ், ரஸ்ட் ப்ரூஃபிங், சோப், விட்டமின்ஸ், லெதர் டன்னிங், பர்ஃப்யூம்ஸ், ஃபார்மாசிட்டிக்கல் காம்பனன்ஸ், இதுக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கெலாம் அதிகப்படியான வேல்ஸ் தேவைப்பட்டிருக்கு இவங்களுக்கு. இவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி அதிகப்படியாகவே கொண்டும் குவிச்சிருக்காங்க. 19 மற்றும் 20 நூற்றாண்டுகளில் மட்டுமே கிட்டத்தட்ட 360,000 வேல்ஸை கொண்டும் குவிச்சிருக்காங்க இவங்க. இதனால் ஃபுட் செயினில் மிகப்பெரிய சேஞ்சஸ் நடந்துருச்சு. இதை தெரிஞ்ச US கவர்மெண்ட் 1970 8 வேல்ஸ் இனத்தையும் அழிஞ்சிட்டு வர லிஸ்ட்டில் சேர்த்தாங்க. இன்டர்நேஷ்னல் வேலிங் ஸ்கூல்னு ஒரு புது ஆர்கனைசேஷனும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த ஆர்கனைசேஷனை கண்டுக்காத ஜப்பானுக்கும் நார்வேக்கும் எதிராக எல்லா கண்ட்ரிஸையும் ஒர்க் பண்ண வச்சாங்க. நீங்கள் மட்டும்தான் இன்னும் வேல்ஸை ஹண்ட் பண்ணுறீங்க, இனிமேல் ஹண்ட் பண்ணாதீங்கன்னு வார்னிங்கும் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடியே 1859 வெனிசுவேலாவில் கண்டுபிடிக்கப்பட்ட பெட்ரோலியம் வேல்ஸோட ஹண்டிங்கை தடுத்து நிறுத்திடுச்சு. பெட்ரோலியம் வந்த பிறகு வேல்ஸோட ஆயில் யாருக்குமே தேவைப்படலாம். ஆனாலும் வேல்ஸ் மனிதர்களால் இன்னும் துன்பப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. கடல்களில் கழிக்கிற கழிவுகள் மூலமாகவும் பெரிய பெரிய கப்பல்களில் மோதி இது இறந்து போயிட்டு தான் இருக்குது. இப்போவும் சில நிறுவனங்கள் சட்டவிரோதமாக வேல்ஸை வேட்டையாடிட்டு தான் வர்றாங்க. ஆனால் இது ரொம்பவே குறைவான அளவில் வேட்டையாடுறதுனால யாருக்குமே தெரிஞ்சுக்கல. இந்த உலகம் நமக்கானது மட்டும் கண்டிப்பாக இல்லவே இல்லை, எல்லா உயிரினத்துக்குமானது தான். வாழுங்க, வாழ விடுங்க. இது வேல்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா ஸ்பீசிஸ்க்கும் பிறந்தோம். ஸோ காய்ஸ், வேலிங் பற்றின வீடியோ இதோட முடிஞ்சு. நான் வேறு ஏதாவது ஸ்பீசிஸ் பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது குட் பாய் விஸ்வா. பாய் பாய்.